நம்ம தொடர்ச்சியாக ஜோதிட சாஸ்திரம், யந்திர சாஸ்திரம், பிராண ஹீலிங் அது மாதிரியான நிறைய வீடியோக்கள் பதிவுகளை பார்த்துன்னு வரோம். இந்த பகுதியில் யந்திர சாஸ்திரத்தின் அடிப்படையில் சுதர்சன யந்திரம் எப்படி வரையிறது, அந்த சுதர்சன யந்திரத்துடைய பயன்கள் என்ன அப்படின்றது தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுதர்சன யந்திரத்துடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான தடைகளை நீக்கக்கூடியது இந்த சுதர்சன யந்திரம். வாழ்க்கையில் வந்து அதிகமாக பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த சுதர்சன யந்திரம் பயன்படும். ஒரு மாற்றத்தை தரக்கூடியது, ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை தரக்கூடியது, அனைத்து விதமான தடைகளையும் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த சுதர்சன யந்திரம். இந்த சுதர்சன யந்திரம் எப்படி நம்ம வந்து வரையிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அடிப்படையாக சுதர்சன யந்திரத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து மந்திர உருவேற்றி சக்தி ஊட்டப்பட்ட யந்திரமாக மாற்றுறது மூலம் அது வந்து ஒரு 100% ஒரு சக்தி வாய்ந்த யந்திரமாக அது வந்து வேலை செய்யும். இப்போ அந்த சுதர்சன யந்திரம் எப்படி வரையிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து ஒரு மேல் நோக்கிய ஒரு முக்கோணம் போட்டுக்கணும், சிவத்தன்மை கொண்டது மேல் நோக்கிய முக்கோணம். அதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னா, கீழ் நோக்கிய ஒரு முக்கோணம் போடணும். கீழ் நோக்கிய முக்கோணம் அப்படின்றது சக்தி தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுடணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை சுற்றி ஒரு வட்டம் வரையணும். இந்த மாதிரி வட்டம் வரையணும். இந்த வட்டம் வரைஞ்சிட்டு அது மாதிரி வந்து அது மேலே 8 இதழ்கள் கொண்ட தாமரை வரையணும். இது இந்த யந்திரம் வரையிறும் போது நம்ம வந்து சுதர்சன யந்திரத்துக்கு உண்டான அந்த மூல மந்திரத்தை சொல்லினே தான் அந்த யந்திரம் வரையணும். இதுக்கு மேலே வந்து நம்ம 8 இதழ் கொண்ட தாமரை பூவை வரையணும். எட்டு இதழ் கொண்ட தாமரை இதழ் வரைஞ்சிட்டு இதுக்கு மேலே இன்னொரு வட்டம் போடணும். இன்னொரு வட்டம் போட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு 8 இதழ் நம்ம வரையணும். உள்ள வரைஞ்ச மாதிரியே இன்னொரு 8 இதழ் நம்ம வரையணும். அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உள்ள ஒரு ஸ்டாரு, அதை சுற்றி ஒரு வட்டம் 8 இதழ், அதை சுற்றி இன்னொரு வட்டம் ஒரு 8 இதழ், அதுக்கு மேலே இன்னொரு ஒரு வட்டத்தை வரைஞ்சி 16 இதழ்கள் நம்ம வரையணும். இப்போ இந்த வட்டத்து மேலே நம்ம 16 இதழ்கள் வரையணும். ஒவ்வொரு இதழ் வரைகிற போதும் அதுக்குண்டான மூல மந்திரத்தை நம்ம சொல்லினே வந்து பிரார்த்தனை செஞ்சுனே இந்த இதழ்களை வந்து நம்ம வரையணும். இப்போ எண்ணி பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்கக்கூடிய வட்டத்தில் 16 இதழ்கள் இருக்கும். இதுதான் சுதர்சன யந்திரம். முதல் உள்ள ஒரு ஸ்டாரு, அதை சுற்றி ஒரு வட்டம் போட்டு 8 இதழ் தாமரை, அதுக்கு மேலே இன்னொரு வட்டம் போட்டு 8 இதழ் தாமரை, அதுக்கு மேலே இன்னொரு வட்டம் போட்டு 16 இதழ்கள் கொண்ட தாமரையை வரையணும்.
இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அரண் வரையணும். அரண் வரைஞ்சாதான் யந்திர சாஸ்திரத்தின் மூலம் இதோட சக்தியை வந்து நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நாலு பக்கமும் வந்து நம்ம அரண் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். எல்லா வேலையும் முடிச்சிட்டு முன்னாடி இதுக்கப்புறம் எந்த வேலையுமே இல்லை அப்படின்ற போது இதோடைய சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாரோடைய சென்டர் பாயிண்ட்டு இங்கே ஒரு பிந்துவை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த பிந்து வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம்னா சுதர்சன யந்திரம் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இந்த யந்திரத்தை நம்ம செம்பு தகடு வெள்ளி தகடு தங்கத்தகடில் வரைஞ்சி அதுக்கு மந்திர உருவேற்றி அந்த சாதாரண யந்திரத்தை ஒரு சக்தி ஊட்டப்பட்ட ஒரு யந்திரமாக மாற்றணும். அது இந்த வீடியோவோட கடைசியிலே கூட நீங்கள் அந்த சக்தி ஊட்டப்பட்ட யந்திரம் எப்படி இருக்குது, ஒரு சாதாவான ஒரு யந்திரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியும். இந்த யந்திரத்துடைய பயன் என்ன, இப்போ இந்த யந்திரத்தை வரைஞ்சி வச்சுக்கிறது மூலம் நமக்கு என்ன பயன், நம்ம முதலே வீடியோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அனைத்து விதமான தடைகளை நீக்கி ஒரு முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய யந்திரம் இந்த சுதர்சன யந்திரம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வு பாதிப்புகளுக்கும் இந்த சுதர்சன யந்திரம் அப்படின்றது நல்ல ஒரு நிவாரணமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? எனவே இந்த பகுதியில் நம்ம சுதர்சன யந்திரம் எப்படி வரையிறது, அதோடைய பயன்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம். சக்தி ஊட்டப்பட்ட யந்திரம் அப்படின்ற வீடியோ கிளிப்ஸும் தொடர்ச்சியாக வரும், நீங்கள் அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம். நம்ம இப்போ ஒரு சக்தி ஊட்டப்பட்ட ஒரு சுதர்சன யந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என் கையில் ஒரு செம்பு தகடினால் ஆன ஒரு சுதர்சன யந்திரம் இருக்குதுங்க. இதுதான் ஒரு செம்பினால் ஆன தகட்டில் சுதர்சன யந்திரம் நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சி முறைப்படி அதுக்கு வந்து சக்தி ஊட்டியிருக்கேன். இப்போ இந்த யந்திரம் ஒரு சக்தி ஊட்டப்பட்ட யந்திரம் அப்படின்றது எப்படி பார்க்கறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ யந்திரத்தில் ஒரு சக்தி நிலை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த பொருளாக நம்ம வந்து ருத்ராட்சத்தை வந்து சொல்லலாம். அந்த ருத்ராட்சம் தான் ஒரு ஆன்மீக பொருளில் ஆன்மீக சக்தி இருக்குதா, இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கா அப்படின்றத ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த சக்தி ஊட்டப்பட்ட யந்திரத்தில் எவ்வளோ சக்தி அளவு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ருத்ராட்சமணியை கொண்டு பார்ப்போம். இப்போ என் கையில் இருக்கிறது ருத்ராட்சமணி மாலை, ஒரு சக்தி ஊட்டப்பட்ட, இதுவுமே வந்து ஒரு ஒரிஜினலான ருத்ராட்ச மாலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ருத்ராட்சமணி மாலையை கொண்டு தான் இந்த யந்திரத்தில் சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றத இது வந்து பர்ஃபெக்டாக சொல்லும். சக்தி நிலை இருந்ததுன்னா இந்த ருத்ராட்சமணி மாலை வேகமாக சுற்றும், கிளாக் வைஸில் சுற்றும், கடிகார முள் சுற்றுற திசையில் சுற்றும். சக்தி இல்லைன்னா அது பாட்டுக்கு அமைதியாக ஒரே இடத்துல நிலையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் ஒரு சக்தி ஊட்டப்பட்ட ஒரு யந்திரம் நான் எந்திரத்தோடைய மைய பகுதியில் வச்சுட்டேன். அது எப்படி சுற்றுதுன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொம்ப வேகமாக சுற்றுறத பார்க்க முடியுது. எனவே இது மாதிரி ஒரு கடிகார முள் சுற்றும் திசையில் யந்திரம் சுற்றுற போது இது வந்து ஒரு சக்தி நிலையோடு இருக்கக்கூடிய யந்திரம் அப்படின்றது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இது வந்து ஒரு சுதர்சன யந்திரம். இப்போ அதே மாதிரி ஒரு சக்தி இல்லாத ஒரு யந்திரம், இது வந்து ஒரு அடிப்படை யந்திரம், இதில் நான் எந்த ஒரு சக்தியுமே ஊட்டலை, ஒரு சாதாரணமாக யந்திரம் மட்டும் வரைஞ்சி வச்சுருக்கேன், எந்த ஒரு மந்திர சக்தியுமே ஊட்டாமல் அப்படியே இருக்குது. இந்த யந்திரம் எப்படி வந்து வேலை செய்யுது, இதில் சக்தி நிலை இருக்கா இல்லையான்ட்டு ருத்ராட்சம் எப்படி சுற்றுது அப்படின்றதையும் பாருங்கள்.
புரியுதுங்களா? எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் ருத்ராட்சம் ஒரே இடத்துல நிலையாக இருக்குது. இதில் ஒரு சக்தி நிலை சக்தி வந்து இதில் ஊட்டாத ஒரு யந்திரம் அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த மாதிரி ஒரு சக்தி ஊட்டப்பட்ட ஒரு யந்திரத்தை இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் நம்ம வரைஞ்சி இந்த மாதிரி ஒரு சின்ன அளவில் நம்ம வரைஞ்சி இந்த மாதிரி ஒரு தாயத்தில் நம்ம போட்டு வச்சுக்கிறது மூலம் நமக்கு எப்பயுமே வந்து நம்ம கூடவே வந்து அது ஒரு சக்தி உள்ள ஒரு யந்திரமாக இருக்கும். இப்போ இந்த தாயத்துலையுமே பாருங்கள், இந்த ரெண்டு தாயத்துமே நான் வந்து முறைப்படி யந்திரம் வரைஞ்சி ஒரு சக்தி ஊட்டப்பட்ட ஒரு தாயத்து அப்படின்னு சொல்லலாம். இதுலேயுமே எவ்வளோ சக்தி நிலை இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். முதல்ல தாயத்து இல்லாமல் ருத்ராட்சம் எப்படி சுற்றுதுன்றதையும் பாருங்கள். ஒரே இடத்துல நிலையாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரே இடத்துல நிலையாக தான் இருக்குது. இப்போ நான் சக்தி ஊட்டப்பட்ட ருத்ரா அதாவது தாயத்தை நான் ரெண்டு இடத்துல தனித்தனி டைரக்ஷனில் வைக்கிறேன். நான் மணியை வந்து நடு பகுதியில் தான் வைக்கிறேன். அது எப்படி சுற்றுதுன்னு நீங்களே பாருங்கள். புரியுதுங்களா? எந்த இடத்துல எனர்ஜி இருக்குதோ அதை நோக்கி இந்த ருத்ராட்ச மணி மாலை ஆடும். இப்போ அதுவே நான் தாயத்தை இந்த பக்கமும் இந்த பக்கமும் வைக்கிறேன். அதே மாதிரி ருத்ராட்ச மணி மாலையை நான் நடுவில் பிடிக்கிறேன். அது எந்த பக்கம் சுற்றுது நீங்களே பாருங்கள். தாயத்து ஒரு சக்தி ஊட்டப்பட்ட தாயத்து எந்த திசையில் இருக்குதோ அதை நோக்கி இந்த ருத்ராட்ச மணி மாலை சுற்றும். புரியுதுங்களா? எனவே இந்த பகுதியில் சுதர்சன யந்திரம் ஒரு சக்தி ஊட்டப்பட்ட ஒரு சுதர்சன யந்திரம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி ஒரு மாற்றத்துக்கு உதவக்கூடிய ஒரு சுதர்சன யந்திரத்தை வரைஞ்சி அதை வந்து எப்படி நம்ம சக்தி நிலையை ஊட்டி ஒரு சக்தி ஊட்டப்பட்ட யந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்றதும் இந்த பகுதியில் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.